என்னொரு வார்த்தை படிச்சாங்க, யோவான் நற்செய்தி 1:12. சூப்பர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்கு கடவுளின் பிள்ளைகளாவதுக்குள்ள உரிமை அவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்கு கடவுளின் பிள்ளைகளாவதுக்குள்ள உரிமை அவர் கொடுத்தார். அந்த வார்த்தை கேட்டபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிற்று. ஏனென்றால் முஸ்லிமீங்களுக்கு குர்ஆனுக்குள்ளாடி 114:666 வார்த்தைகளில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் இறைவன் கூறினார், மனிதரே, நீங்கள் எல்லோரும் என்னுடைய அடிமைகள், நான் உங்களுக்கு எஜமானன், நான் சொல்கின்றது நீங்கள் கேட்க பின்னாலால் உங்களை நான் தண்டிப்பேன் என்ற குர்ஆனில் அல்லாஹ் இறைவன் கூறினார், நான் அடிமை, அவன் எஜமானன், எஜமானன் அடிமையை நேசிக்க மாட்டா, அடிமை எஜமானனை நேசிக்க மாட்டான். என்னை ஒருவர் அடிமை என்று கூப்பிடுகின்றது எனக்கு பிடிக்காது. ஆனா யோவான் நற்செய்தி 1:12, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் காண்டவன் பிள்ளைகளாவதுக்குள்ள உரிமை அவர் கொடுத்தார் என்று அந்த வார்த்தை கேட்ட போதே நான் முழங்கால் ஊறி நின்று கண்ணு மூடி இப்படி சொன்னாங்க, இயேசுவே, எனக்கு உங்களை வேணும், ஏனென்றால் இன்னையில் இருந்து இறைவன் அப்பா என்று கூப்பிட வேணும். என்னை அடிமை என்று கூப்பிடக்கூடிய அல்லாஹ் இறைவன் எனக்கு வேண்டாம், மாறாக என்னை மகனே என்று கூப்பிடக்கூடிய இயேசு இறைவன் மட்டும் போதும் எனக்கு. அவர் என்ன கூப்பிடுவாரு? மகனே. ரெண்டு கை தூக்கி சத்தமா சொல்லுங்க, ஹாலேலூயா. ஒரு முறை கூட சத்தமா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்கப்பா, ஆமென். நான் இது சொன்னது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், உங்களுக்கு புரியல. சத்தமா சொல்லுங்க, புரியுது. யோவான் நற்செய்தி 1:12 அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையான்னு பாக்குறதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம நம்புறோம் உலகில் உள்ள எல்லா மனிதரும் கிறிஸ்து ஆண்டவன் பிள்ளைகள், உலகில் உள்ள எல்லா மனிதரும் ஆண்டவன் பிள்ளைகள். அப்படி நம்பக்கூடிய ஒரு வலது கை தூக்குங்க, கை தூக்குங்க, அந்த கை வீசுங்க. எல்லோரும் கை தூக்கி வீசுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உலகில் உள்ள எல்லா மனிதரும் கடவுளின் பிள்ளைகள். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யோவான் நற்செய்தி 1:12 அர்த்தம் இப்போது உங்களுக்கு புரியல. புரியுதுன்னு வாயால பேசுறீங்க, ஆனா புரியலன்னு கையால சொல்றீங்க. புரியல. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? ஆதியாகமத்தில் எழுதியுள்ளது, ஆண்டவன் அவனுடைய உருவத்தில் மனிதனை பிரசவித்தார் என்றா இல்லது படைத்தார் என்றா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, படைத்தார். என்னன்னு கேட்கட்டுமா? உங்க விசுவாச அறிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? ஆகாயத்தையும் பூமியையும் படைத்த வல்லவனான இறைவனில் நான் நம்புகிறேன், அவனுடைய ஏகசுதனாகிய. சத்தமா சொல்லுங்க, அவனுடைய. தயவு செஞ்சு எல்லோரும் சத்தமா சொல்லுங்க, அவனுடைய. அப்ப ஆண்டவனுக்கு எத்தனை பிள்ளைங்க உண்டு? நீங்க தான் கை தூக்கி சொன்னீங்க உலகில் உள்ள எல்லா மனிதரும் கடவுளும் பிள்ளைங்க. இப்ப சொல்றீங்க ஒரே பிள்ளைன, ஒரே நாக்கால் ஒரே விஷயத்தை சொல்லுங்க, எத்தனை பிள்ளைங்க? என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியல. காலையில இப்படிதானே சொல்லுங்க, ஆண்டவனுக்கு சமாதானம் கொடுக்கிற டீம் நம்ம. சொல்லுங்க ஆண்டவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒண்ணு தாம்மா. சத்தமா சொல்லுங்க, எத்தனை பிள்ளை? வேற இல்ல, ஒரே ஒரு பையன் தான், ஒரே ஒரு பையன் தான், ஒரே ஒரு பிள்ளை தான். ஏசப்பா, வேற பிள்ளைங்க இல்ல. ஆதி ஆகமத்தில் கடவுள் மனிதனை பிரசவித்தார் என்று இல்ல, படைத்தார் என்று. சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சார்? இந்த பலிப்பீடம் நான் படைத்த, இது எனக்கு பையனா? ஏ, நான் ஒரு கார்பன்டர் ஆசாரி, நான் படைத்த இது, இது எனக்கு பையனா? அப்ப சுடிதார் போட்டிருக்கு என் பொண்ணா? என் படைப்பு. சத்தமா சொல்லுங்க, என்னுடைய. சத்தமா சொல்லுங்க, என்னுடைய. மனிதனை ஆண்டவன் என்ன செஞ்சார்? அப்ப மனிதன் ஆண்டவனுடைய யாரு? படைப்புகள். ஆனா மனிதன் அவனுடைய உருவத்தில் படைத்தார், மனிதனே கடவுள் அவருடைய உருவத்தில். அதனால மனிதன் மேல் ஆண்டவனுக்கு அன்பு ஜாஸ்தி. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவனுக்கு என்ன ஜாஸ்தி? அன்பு ஜாஸ்தி. ஆனதுனால பிள்ளைகளேன்னு கூப்பிட்டாங்க. சத்தமா சொல்லுங்க, என்ன கூப்பிட்டாங்க? அது அன்பால கூப்பிட்ட. நான் யாரும் ஏ பிள்ளைங்க வா பிள்ளைன்னு சொல்லுவான், அது எனக்கு பிள்ளை கிடையாது, ஆனா கூப்பிடு பிள்ளைங்க வானு, எனக்கு புள்ள இல்ல, அன்பு. ஹலோ,
என் வீட்டில் நான் வளர வைக்கக்கூடிய சின்ன சின்ன பறவைகள் உண்டு, பிள்ளைகளேன்னு நான் கூப்பிடுவேன். அதுக்கு அர்த்தம் நான் பிரசவித்ததா இந்த பறவைகள் எல்லாம் படித்தான். ஆனா ஆண்டவனுக்கு ஒரே ஒரு மகன் தான் உண்டு, இயேசு. சத்தமா சொல்லுங்க, எத்தனை மகன் உண்டு? அவருடைய பேர் என்ன? அந்த ஒரே ஒரு மகன் மண்ணுலகுக்கு வந்தார். மண்ணுலகில் உள்ள யாதாவது மனிதன் அந்த ஒரே ஒரு பிள்ளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அவரும் ஆண்டவன் பிள்ளைகளாக மாறிவிடுவார். புரியலையா? எல்லா மனிதனையும் ஆண்டவன் அவருடைய உருவத்தில் படைத்தார். ஆண்டவன் நேசிக்கிறார். ஆண்டவன் பிள்ளைகளே என்று கூப்பிட்டார். ஆனால் ஆண்டவனுக்கு ஒரே ஒரு மகன் தான், இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை யாராவது நம்பினால் அவரும் கடவுளின் பிள்ளைகளாக மாறிவிடுவார். நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் கடவுளின் பிள்ளைகளானா இந்த முஸ்லிம் சாமியார் எதுக்காக கிறிஸ்தவனானே? இந்த முஸ்லிம் குருவானவர் ஏன் கிறிஸ்தவனாகணும்? எல்லாரும் ஆண்டவன் பிள்ளைகளானா நீங்க ஏன் ஊழியம் செய்யணும்? இயேசுவை பற்றி ஏன் போதிக்கணும்? பாருங்க, முஸ்லிம்கள் கடவுளை அப்பான்னு கூப்பிடுவான், இந்துக்கள் கடவுளை அப்பானு கூப்பிடுவான். ஒருவன் அப்பானு கூப்பிட்டா ஒருவன் அப்பா ஆகுமா? ஒருவன் அப்பானு கூப்பிட்டா ஒருவன் அப்பா ஆகுமா? ஆகாதான். ஐயா நீங்க ஒரு நிமிடம் இல்லைங்க ஐயா. உங்க பேர் என்ன ஐயா? சத்தமா சொல்லுங்க. ஞான பிரகாசம். உங்க புனிதர் பேர் யார பேரு? ஞான பிரகாசம் யாரு? எந்த புனிதர்? செயின்ட் அலோசியஸ். ஆமா, அவரோட புனிதர். எனக்கு ஊர் பேர் பிடிக்காது, எனக்கு ஞானஸ்நான பேர் தான் பிடிக்கும். ஓகே, அப்போ ஞானப்பிரகாசம் ஐயாவே நான் பார்க்குறேன். ஒரு உண்மை சொல்லட்டுமா? என் தாய் தகப்பனை விட்டு கிறிஸ்தவனாகி வருடம் 20 ஆயிடுச்சு. அப்பாவை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் உங்க அந்த கண்ணாடி தலை அந்த சிரிப்பு எல்லாம் பார்க்கும் எனக்கு அப்பாவை ரொம்ப ஞாபகம் வருது. நிஜமா? நிஜமா. என் அப்பாவோட ஒரு ஷேப் உங்களுக்கு. அப்போ என் மனசில் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு. அப்போ நான் என் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கறதுக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா? சத்தமாக சொல்லுங்க, கூப்பிடலாமா? நான் அவரை அப்பான்னு கூப்பிட்டேன். நீங்கள் என்ன மகனேன்னு கூப்பிடுவீங்களா? ஆமாம், மகனேன்னு கூப்பிட்டாங்க. அவரை நான் அப்பானும் அவர் என்ன மகனேன்னு கூப்பிட்டாங்க. இப்படி கூப்பிடுறதுல ஏதாவது தப்புண்டா? சத்தமாக சொல்லுங்க, தப்புண்டா? சத்தமாக தப்புண்டா? இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் தப்புண்டு. அவங்க உயில் எழுதும் போது எனக்கு ஒரு சென்ட் இடம் கூட எழுதி தராது. அவங்க பையனுக்கு பொண்ணுக்கு மட்டும்தான் எழுதி கொடுப்பாங்க. உட்காருங்க ஞானப்பிரகாஷ் ஐயா. ஒருவரை அப்பா என்று கூப்பிட்டா அவங்க சொத்தில் உரிமை கிடைக்காது. அதனால தான் சின்னப்பர் இவ்வாறு சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால மீண்டெடுக்கப்பட்ட கடவுளின் தத்து மக்களான நமக்கு சொர்க்கத்திலே சொத்திலே உரிமை உண்டு. வாவ்! இயேசுவின் இரத்தத்தால மீண்டெடுக்கப்பட்ட கடவுளின் பிள்ளைகளான தத்து மக்களான நமக்கு ஆண்டவன் சொத்தில் உரிமை உண்டு. இயேசு சொன்னாங்க, நான் தந்தை வீட்டுக்கு போறேன், உனக்கென்றி ரூம் செரி பண்ணி நான் திருப்பி வர்றேன். இயேசு எதுக்காக போனாங்க தெரியுமா? அந்த சொத்து டிவைட் பண்ணும்போது உங்க பேர்ல உயில் எழுதுறதுக்காக போனாருன்னா. விண்ணுலகில் சொத்துள்ள ஆண்டவன் உரிமை பிள்ளைகள் நம்ம. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் உரிமை பிள்ளைகள், அல்லாதவர் பிள்ளைகள். ஆனா உரிமை பிள்ளைகள் ஆனா என்னது ஒரு கேள்விதான்.